வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா, மட்டன் தாளிச்சா செய்ய போறோம். அதாவது கல்யாண வீட்டு ஸ்டைல்ல செஞ்சு காமிக்க போறேன். வரும் தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க மட்டனையும் ஊற வச்ச பருப்பையும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கலாம். இங்கே நான் அரைக்கப் தோரம் பருப்பு, அரைக்கப் மைசூர் பருப்பு ரெண்டையும் கலந்து ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி கலந்து ஊற வைக்கும் போது சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். ஊற வச்ச பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு சிகப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது மட்டன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் நல்லி எலும்பும் நெஞ்சு எலும்பும் பாய்க்கிறேன். இது ஒரு கிலோ இருக்கும். இப்போ நான் இதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வாங்க வேக வச்சுக்கலாம். இதை மிதமான தீயில ஒரு 5-6 விசிலுக்கு வேக வைக்கணும். இதுலயே மட்டன் நல்லா வெந்துடும். நல்லி எலும்புக்குள்ள இருக்கிற மேரோ கரையாம அப்படியே இருக்கும். மட்டனும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை மூடி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பட்டை, லவங்கப்பூ, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருசீரகம், 1 டீஸ்பூன் சிறு சீரகம், வெட்டின காய்ந்த மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பண்டான் இலை, 1 பச்சை மிளகாய், 1 சிகப்பு மிளகாவையும் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெட்டின ஒரு பெரிய கத்திரிக்காய், வெட்டின ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 1 தக்காளி பழம், 1 கைப்பிடி அளவு கேரட் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. லேசா கொதிக்க ஆரம்பிச்சோனே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மீன் கறித்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிறு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே ப்ரெஷர் குக் பண்ண பருப்பையும் மட்டனையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் ஊற்றி கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே 1/2 மூடி தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தாளிச்சா கட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. இதை 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. காய்கறிலாம் நல்லா வேகணும். மட்டன் தாளிச்சா எங்களுக்கு கட்டியாக தான் பிடிக்கும். அதனால கொஞ்சம் கூடவே கொதிக்க விடுறேன். மட்டன் தாளிச்சா கொஞ்சம் திக்காயிருச்சு. கடைசியாக 1 வெட்டின தக்காளி பழமும் 1 கைப்பிடி அளவு பைத்தியங்காவையும் சேர்த்துக்கிறேன். இதை 2-3 நிமிஷம் வேக வச்சு அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான கல்யாண வீட்டு ஸ்டைல் மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியும்
சேர்த்துக்கிட்டிங்கன்னா ருசியாக இருக்கும். இதை சுட சுட பிரியாணியில் வெள்ளை சோத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இட்லி, தோசை, இடியப்பம், உளுந்து வடையில் தொட்டு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். அதனால் இந்த ஸ்பெஷல் மட்டன் தால்ச்சா ரெசிபியை வரும் தீபாவளிக்கு சமைச்சு பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நானும் அம்மா சமையல் ஃபுட் சேனல் டீம் சார்பாக ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். குடும்பத்தோட சேஃபாக செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.